ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுகா. இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அடையிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஆசையே படக்கூடாது சொல்லுவாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் ஆசைப்படாமல் இருக்க முடியுமா? அப்படிதானே அடைய முடியும், ஆசைப்பட்டதானே அடைய முடியும். ஸோ நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையுமே அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது ஒன்றும் பெரிய டெக்னிக்லாம் கிடையாது. உட்காந்து தியானம் பண்ணுங்க, அதில் நீங்கள் அது பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்ல போகிறதும் கிடையாது. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்றத முடிவு பண்ணிடணும், தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் எதை ஆசைப்பட்றீங்க, எதை அடைய நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால நீங்கள் மனசை வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 இருக்கலாம், ஒரு 10 கூட இருக்கலாம். ஸோ முக்கியமானது எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வந்து அந்த முக்கியமான ஒரு ஆசையை எப்படி அடையலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம மனசுக்குள்ளேயே பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி பண்ணணும்னா, உக்காந்துக்கணும். உக்காந்துட்டு நம்ம அதை பார்க்கணும். எப்படி சொல்கிறதுனா, கண்ணை மூடிட்டு கனவு கண்ணுன்னு சொல்லலை, கண்ணை திறந்துக்கிட்டே நான் அந்த இடத்துல நினச்சிருக்கேன். இது மாதிரிலாம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ கண்ணை மூடிட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியாக, யாரும் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக டைம், ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா தனியாக உட்காந்துட்டு கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் உங்கள் மனக்கண் முன்னால் பாருங்கள். அதை வந்து என்ன ஆகுனா, நீங்கள் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா, உங்களோட ஆள் மனசு அதை நோட் பண்ணி வச்சுக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, மெமரி இருக்குது நம்மள்கிட்ட. அந்த மெமரி என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அது நடத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுங்கிறத அதுவே யோசிக்க ஆரம்பிச்சிடும், அது தன்னால் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் நினைக்கிறது மட்டும் தான் உங்கள் வேலை, மனக்கண்ணால் பார்க்குறீங்க. உட்காந்துட்டு தியானம் பண்ணுறது பெஸ்ட். நான் வந்து இப்படி நினச்சிட்டு நான் வந்து ஒரு டிவியில் காம்பேரிங் பண்ணும்போது நம்மளே இப்படி ஒரு டிவி செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது கூட அது ஒரு இதுதான் சொல்லலாம். ஆனால் வந்து அதை ரொம்ப வந்து அதுக்கு இடையில வந்து இடையில நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நினைப்போம். ஒரு படம் பார்ப்போம், ஒரு டாக்டர் படம் பார்த்தோம்னா அது மாதிரி டாக்டர் ஆகிடணும். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, வக்கீல் படம் பார்த்தா வக்கீல் ஆகிடணும், போலீஸ் படம் பார்த்தா போலீஸ் ஆகிடணும். ஸோ இப்படி இருக்கிறது ஆசை கிடையாது. இது ஆசையை போட்டு குழப்பிக்காதீங்க, இது ஆசையா அப்படின்னா இல்லை. நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சதை நம்ம செய்யணும்னு நினைக்குவோம், அதையே தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது மனசுக்குள்ளே இருக்கும், நமக்கு வந்து ஒரு இன்க்ரீமெண்ட்டாக இருக்கலாம், நிறைய சேலரி வாங்கணும்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நல்ல பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கலாம், இல்லை நல்ல பெரிய ஆள் ஆகணும், வீடு கட்டணும், அப்படி இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன ஆசை இருக்கலாம். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த யாசைகள்லாம் நடக்குன்னா நம்ம என்ன பண்ணும், இந்த மனப்பயிற்சி பண்ணும், அடிக்கடி பண்ணி பாருங்கள். ஒரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்துருங்க, உட்காந்துங்க, முடிஞ்சால் எழுதி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஆசையோ அதை எழுதி பாருங்கள், நான் எப்படி ஆகணும்னு நினைக்கிறேன். அடுத்து எழுதுறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கை, இந்த ஒரு கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன்லாம் சொல்லுவாங்க, நம்பிக்கை, விசுவாசம், அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கைன்னா முதல்ல நம்பணும், நம்மளால் முடியுன்றது நம்பணும், அதுக்கப்புறம் நினைக்கிறோம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ட்டு நினச்சிட்டு அடுத்து சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நான் அப்படியே போகிறேன், இப்படி ஆகிறேன் சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், ஐயோ இது மாதிரி கலந்துருச்சு, இது சும்மா அப்படிதான் ஏதாவது பேத்திட்டே பேத்தல் பண்ணிகிட்டே இருக்கும், அப்படின்னா திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, முடிஞ்சால் நம்ம நமக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே சொல்லலாம், இல்லை சாமிக்கிட்ட சொல்லலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மனசில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாமிகிட்டே சொல்லலாம், சாமி இப்படி அப்படிலாம், கடவுளே நான் அப்படிலாம் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ இப்படிலாம் ஆகணும், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரி காலைல எழுந்திரிச்சு உட்காந்து நீங்கள் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்றீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, ஒரு வீடா அந்த வீடை அப்படி நினச்சி பாருங்கள். காட்சியை தெரியணும், உங்கள் கண் முன்னாடி அது தெரியணும். நிறைய பணமா அது அப்படி நினச்சி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. பணம் வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பே கிடையாது, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ வந்து எல்லா தேவைகளும் நிறைவேற்ற, எல்லா பொருட்களும் நம்ம நினச்சதெல்லாம் அடையிறதுக்கு பணம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து அதையும் நினச்சி பார்க்கலாம், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பணத்தை கண்ண மூடி நினச்சி பாருங்க, உங்களுக்கு பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி பார்த்துட்டே இருங்க. இது ஒரு ப்ராக்டிஸாகவே செய்யுங்க. இது வந்து பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த இந்த முறையை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும், நீங்கள் நினச்சதை நடக்கும். அப்புறம் எழுதி பார்க்குறது, நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்படிலாம் ஆகணும்னு நினைக்கிறேன், இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கு, இது மாதிரி கண்டிப்பாக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நம்பிக்கையோடு சேர்த்து எழுதுங்க. அதை உங்கள் நம்பிக்கையோடு எழுதணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நினச்சத எதுவாக இருந்தாலும் அதை அடையிறதுக்கும் சரி, உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறதுக்கு முதல் காரணம் உங்களோட நம்பிக்கை. அப்புறம் நீங்கள் அதை நம்பணும், கண்டிப்பாக உங்களால் முடியுன்றதை நம்பணும். அந்த ஆசையை வந்து பேராசை ஆகிடக்கூடாது. பேராசைக்கும் ஆசைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, கொஞ்சம் தான்.
அந்த வந்து ஆசை உங்களால் முடியற அதுக்கு தகுதியும் நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து வளர்த்துக்கும், நம்ம அறிவு வந்து அதை ஸ்டோர் பண்ணிச்சுக்கும். அடுத்தது அது என்ன பண்ணணுமா, என்ன பண்ண அதுக்குன்னா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் அது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட மனசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஸோ வந்து மனசு கண்டிப்பாக சக்தி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படி செய்யுங்க. இதை வந்து நான் வந்து ஒரு பொண்ணை அடையணும்னா நான் அது மாதிரி செஞ்சு பார்க்கலாமா, இல்லை ஒரு பையனை அடைய கல்யாணம் பண்ணணும் அது மாதிரி செஞ்சு பார்க்கலாமான்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஓகே சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் இது நம்ம கையில் இருக்குது, நம்ம நினைக்க போகிறோம், நம்ம செயல்படுத்த போகிறோம். ஸோ இது நம்ம கையில் இருக்குது, அதனால் நம்ம நினைக்கலாம், தப்பே இல்லை. அது வந்து மற்றவங்க கையில் இருக்குது, அவங்க நினைக்கணும், அவங்க நடத்தணும், அவங்க நமக்கு இது பண்ணணுன்றதை வந்து அடுத்தவங்களோட பற்றி தனக்கே தனக்குதவி மாதிரி தான் இது. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள வந்து அவங்க கிடச்சிடணும், அவங்க கிடச்சிடணும் இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணிடுறீங்க. தயவு செய்து சொல்கிற அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் நினைங்க. நீங்கள் உங்களை மட்டும் நம்புறது மட்டும் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் மனசில் ஆசைப்படுறது நீங்கள் என்னவா ஆகணும்னா, டாக்டர் ஆகணும்னா, டாக்டர் ஆகணும்னா, டாக்டர் ஆகணும், நான் அம்பாடி ஆவேன், நான் அம்பாடி ஆவேன்னு ஒரு படத்தில் கருணாஸ் நிற்பார் பாருங்க, தலையில் காலை வச்சுட்டு நின்றுட்டு காலையில் நான் அம்பாடி ஆவேன், நான் அம்பாடி ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சொல்லுவார். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரியும் கூட நல்ல பயிற்சி, அது ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லலாம். காமெடின்னு சொல்கிறோம், அது நல்ல ஒரு பயிற்சி. நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறது, நம்ம எழுதி பார்க்கறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல மனப்பயிற்சி. அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது எல்லாமே நடக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு வழி சொல்லலாம். நினைக்கிட்டு பார்க்குறது, உங்கள் மனக்கண்ணால் பார்க்குறது, மனக்கண்ணால் பார்க்கணும். ஒரு ஜுவல் வேணுமா, அந்த ஜுவல்ல அப்படி கண்ணால் பாருங்கள், இப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதோட அமைப்பு நீங்கள் அப்படியே பாருங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது உங்கள் மனசை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாமே அது செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உடனே கிடச்சிருமான்னு நினைக்காதீங்க, இது ஒரு ஆள் மன பயிற்சி. ஆள் மனசை நம்ம வந்து நம்ப வைக்க நம்ம ரொம்ப நாள் எடுக்கும், அதை நம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கான செயல்களை அதுவே செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆள் மனசு நம்மளும் நம்ம அடிக்கடி அதை நினைக்கணும். நம்ம கோயிலுக்கு போய் அடிக்கடி செய்வோம், நம்ம நல்லா இருக்கணும், கடவுளே எனக்கு எந்த நோய் ஒன்றும் வரக்கூடாது, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இதே மாதிரி தான் இதுவும். ஒன்று சாமிகிட்ட சொல்லுங்கள், எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்கள், நான் கண்ணால் இந்த கண்ணை திறந்துக்கிட்டே கூட நான் நல்லா நினச்சிருக்கேன். நிறையா நான் நினச்சி எழுதுகிற விஷயங்கள் நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதில் இதுவும் சொல்லலாம். இந்த டிவி கூட எனக்கு ஆசை இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. பாடணும்னு ஆசைப்பட்டேன், டிவியில் பேசணுன்றதுலாம் வந்து ஆசைப்பட்டேன். அதுக்கான பாசிபிலிட்டி சில நேரத்தில் நம்ம ஆசைப்படணும், அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்காது, அப்படி ஒரு விஷயம் நடக்கும்ன்றதுக்கான ஒரு இதுவே இருக்காது, அப்படிலாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்காது. அப்படி இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே அந்த ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் மனசுக்குள்ளார எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது நடக்கும். நம்மளோட வில் பவர் தான் காரணம், நம்மளால முடியும்னு நம்ம நம்புறது தான் அது காரணம். நம்ம நம்மள முழுசாக நம்பணும். நான் நம்மளை பற்றி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அடுத்தவங்க அடையணும்னு நினச்சிலாம் முயற்சி பண்ணிடாதீங்க, வேண்டாம். இது வந்து நம்மளால என்ன செய்ய முடியும், நம்ம வீடு கட்டணும், நம்ம பெரிய ஆள் ஆகணும், நம்ம டாக்டர் ஆகணும், நம்ம இன்ஜினியர் ஆகணும், நிறைய மார்க் எடுக்கணும், அப்புறம் என்ன சொல்லலாம், நிறைய ஜுவல்ஸ் வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் வந்து ஆசைகள். இந்த மாதிரி ஆசைகளை கண்ணால் பாருங்கள், உங்கள் காரை பாருங்கள், உங்கள் வீடை பாருங்கள், கண்ணை மூடி பாருங்கள், இல்லை கண்ணை திறந்து வச்சுட்டு கூட அப்படியே அமைதியாக நீங்கள் தனியாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம், தனிமை இருக்கணும். அந்த நேரத்தில் உங்கள் கவனம் சரியக்கூடாது, கண்ணை மூடி உங்கள் மனசில் என்னென்ன வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை உங்கள் மனக்கண்ணால் பாருங்கள், கற்பனை கண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். கனவு காணுங்கள் சொல்லார் பாருங்கள் டாக்டர் அப்துல் கலாம், அது வந்து வந்து போய் கிடையாது, அவர் கனவு கண்டிருப்பார். இது மாதிரிலாம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு அவரோட கனவுகள் தான் பழிச்சது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் கனவு காணுங்கள், நிச்சயமாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். ஓகேவா, சுகா டிவி பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.